இன்று தமது 74வது பிறந்தநாளை கொண்டாடும் பிரதமர் நரேந்திர மோடி ஏழ்மையான குடும்ப பின்னணியில் இருந்து அர்ப்பணிப்புடன் கூடிய உழைப்பின் மூலம் ஆகச்சிறந்த அரசியல் ஆளுமையாக உருவெடுத்தவர் ஆவார். 3வது முறையாக பிரதமர் என்ற இந்த இமாலய இலக்கை அடைய அவர் கடந்து வந்த பாதை குறித்த செய்தி தொகுப்பை காண்போம். நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி இந்தியாவின் மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக விளங்கும் பிரதமர் நரேந்திர மோடி 1950 செப்டம்பர் மாதம் 17 குஜராத்தின் மேக்சானா மாவட்டத்தில் உள்ள வட்நகரில் பிறந்தார். ஏழை தாய் தந்தையான தாமோதர் தாஸ் முல்சந்த் மோதி ஹீராபென் தம்பதிக்கு 3வது மகனாக பிறந்த நரேந்திர மோடி சிறு வயதில் இருந்தே ரயில் நிலையத்தில் உள்ள தனது தந்தையின் டீ கடையில் தேநீர் விற்று வந்தார். தனது 8 RSS இயக்கத்தால் ஈர்க்கப்பட்ட இவர் தொலைதூர கல்வி திட்டத்தின் மூலமாக டெல்லி பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டமும் பிறகு குஜராத் பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியலில் முதுகலை பட்டமும் பெற்றார். 1987 பாஜகவில் இணைந்த நரேந்திர மோடி பாஜகவின் குஜராத் பிரிவுக்கு ஒருங்கிணைப்பு செயலாளராகவும் பாஜக தேசிய செயலாளராகவும் தேர்வானார். 2000 குஜராத்தின் முதலமைச்சர் கேஷுபாய் பட்டேல் உடல்நிலை குன்றியதால் சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் பாஜக தோல்வியை சந்தித்தது. அந்நேரம் பாஜக தேசிய தலைமை பட்டேலுக்கு பதில் மோடியை குஜராத் முதலமைச்சராக நியமித்தது. 2002 குஜராத் முதலமைச்சராக பதவியேற்ற பிரதமர் மோடி 2007-2012 தேர்தல்களில் வெற்றி பெற்று தொடர்ந்து 4வது முறையாக முதலமைச்சராகினார். குஜராத்தில் நீண்ட கால முதலமைச்சராக இருந்தவர் என்ற சாதனையை நரேந்திர மோடி படைத்தார். 2014 இந்திய நாட்டின் பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி அரசியல் ரீதியாக பல இன்னல்களை சந்தித்தாலும் நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற துடிப்போடு செயல்பட்டு வருகிறார். ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த அவர் அரசியல் ஆளுமையால் மக்களை கவர்ந்தது மட்டுமல்லாமல் சமூக நீதியின் தந்தையாக பார்க்கப்படுகிறார். தனது தாய் ஹீராபென் மோடி இறந்த போதிலும் தனது பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டுவிடக்கூடாது என உழைத்த பிரதமர் நரேந்திர மோடியை இளைஞர்கள் தலையாய தலைவனாக கொண்டாடி வருகின்றனர். தனது ஆட்சியில் விளையாட்டு வீரர்களின் வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கும் பல திட்டங்களை பிரதமர் மோடி அறிவித்து உதவி வருகிறார். சமூக வலைதளத்தின் மூலம் மக்களுக்கும் தனக்கும் இடையே ஒரு இணைப்பை உருவாக்கிய பிரதமர் நரேந்திர மோடி அதிக ஃபாலோவர்களை கொண்ட செல்வாக்குமிக்க தலைவர் என்ற பெருமையும் பெற்றுள்ளார். இந்தியாவை ஒவ்வொரு நாட்டிலும் முன்னிறுத்துவதை தலையாய கடமையாக கொண்டுள்ள அவர் மத்தியில் தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் பதவியை வகிப்பவர் என்ற மிகப்பெரிய சாதனையை படைத்துள்ளார். இவ்வாறு சரித்திர நாயகனாக விளங்கும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தனது 74வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். இவருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாது நாட்டு மக்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். டிடி தமிழ் செய்திகளுக்காக ஆர். நாகலட்சுமி.